சேம் ஆஸ் ப்ராப்ளம் ஃபோர் அந்த ஃபோர் என்னன்னா ஏ அண்ட் பின் ரெண்டு காயில் அதே தான் ஏன்ற காயில் இதே டயக்ராம் தான் ஏன்ற காயில் ஒன்று இருந்துச்சு பீன்ற ஒரு காயில் இருக்கு ஓகே அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏல ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் போயிட்டு இருந்துச்சு அதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அதோடைய கன்க்ளூஷன் அதனால் இதுலேயும் ஆன்டி கிளாக் ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்னா இட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் வென் ஏஇஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் பி

அங்க A is moving towards B, here A is rotating about its axis. When the A is rotating about its axis, இதிலியும் varying magnetic field will be there, இது எப்படி யோசிக்கொண்ணா? இதுக்கு முந்தனை கேசில் anti-clockwiseல் இருந்த current, anti-clockwiseல் இருந்த current induce பண்ணிச்சி, because of the relative motion. ஆனா இங்க rotationல,

the direction of EMF is opposite mm -hmm. to the இப்போ இதில் clockwise இருந்து on money off பண்டுருந்தோன்னா இதில் anti-clockwise அருந்திருக்கும் அதே concept தான் இது so இது மட்டு நம்ம different பார்க்கணோ when you move towards lensல படி that magnetic field will link with the coil opposed by the current அதனால இது clockwise அருந்தா இது mm -hmm. clockwise நான் இது anti-clock uh, sorry இது anti-clockwise நான் இது anti-clockwise இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இது ஆண்டி கிளாக் வைஸ்னா இது ஆண்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறப்போ அப்படியே இது போல இதில் கிளாக் வைஸில் கரண்ட் இருந்தால் இதில் ஆன்டி கிளாக் வைஸில் இன்டியூஸ் ஆயிரும் ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட் இன் கிளாக் வைஸ் ஸோ இந்த இந்த ரெண்டையும் ஒன்றா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை தனியாக பார்க்கணும் இது ரெண்டே சாரி இது ரெண்டையும் சேமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் சாரி இது தனியாக பார்க்கணும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதை ஏன் தனியாக பார்க்கணும் இட் இஸ் மூவிங்

இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இது நார்த் சைடு இது சவுத் சைடாக இருந்துருக்கும் இதில் பொலாரிட்டி மாறாது இதில் கரண்ட் போகிறப்போ வேரீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நார்த் போல் சவுத் போல் மாறாது இங்கே அப்படி இல்லை ரொட்டேட் ஆச்சுன்னா நார்த் போல் சவுத் போலுடைய பொசிஷன் மாறுது அதனால் அதே தான் இது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நார்த் போல் சவுத் போலுடைய பொசிஷன் மாறிட்டே இருக்கும் அதனால தான் இதில் கிளாக் வைஸாக இருந்தால் இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கனால இதில் கட்டாயம் கரெக்ட் இதில் தான் ஃப்ளோ ஆகிருக்கணும் கிளாக் வைஸ் ஸோ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் உனக்கு புரியணும் இது ரொட்டேட் ஆகிறதுனால நார்த் போல் அண்ட் சவுத் போல் பொலாரிட்டி மாறிட்டே இருக்கும் இந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இந்த கேஸில் பொலாரிட்டி மாறாது ரிலேட்டிவ் மோஷன் மட்டும்தான் இருந்தது இதான் இந்த மூணுக்கு வித்தியாசம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்